ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இதில் எந்த மாதிரியாக வந்துட்டு நம்மளுக்கு வேலை வாய்ப்புகளை அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் எந்த மாதிரியான விஷயங்களை நுணுக்கமாக வந்து வச்சு ரிசல்ட் வர இருக்கிறது அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்துருங்கள். வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அதாவது இதில் வந்துட்டு இரண்டு கட்டமாக வந்துட்டு ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ முதல் கட்டமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு வழங்கப்படும். சீனியாரிட்டி பிரகாரம் இரண்டாம் கட்டமும் அடங்கும். ஸோ இதில் பதிவு பண்ணாதவர்களும் உள்ளடங்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரியப்படுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சீனியாரிட்டி பிரகாரம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாம் கட்டமாக பதிவு செய்யாதவர்களும் இதில் இரண்டாம் கட்டமாக அடங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் கட்டமாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்க அதிகப்படியாக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கார்கள். ஸோ இந்தபடி தான் ரிசல்ட் வர இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க க்ளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக நேரடி நேர்காணலாக நீங்கள் எடுத்த மதிப்பெண் பட்டியலை வச்சு தான் பண்ண போகிறாங்க. 38 மாவட்டத்துக்கும் இறுதிப்பட்டியல் அனைத்துமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில நாட்களில் வந்துட்டு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, எப்பொழுது ரிசல்ட் வர இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ரிசல்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்காகவே இருந்துகிட்ருக்கு. ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டுமே ரிசல்ட்டை பார்க்க முடியும். எஸ்எம்எஸ் வழியாகவோ அல்லது மெயில் வழியாகவோ அல்லது வெப்சைட் வழியாகவோ பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்துட்டு கூட்டுறவுத்துறை சார்ந்த வெப்சைட் மூலமாக மட்டுமே நம்மளால் ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ்லேயோ இல்லை கால்ஸ் மூலியமாகவோ வருது அப்படின்னா அந்த ஃபேக்கான நீங்கள் விஷயங்களை நம்ப வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான உண்மை தகவல்களை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.